ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அமுதா பேசணும்? மேடம், உங்களுக்கு நிஜமாவே இன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்து போச்சா மேடம்? இன்னைக்கு காலையில நீங்க என்னென்ன பேசுனீங்கன்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம்? முருகன் தான் உங்க ஹஸ்பண்டு, அவருக்கும் உங்களுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போட்டோ கூட காமிச்சிங்கல்ல, ஞாபகம் இருக்கா மேடம்? எங்கம்மா இருக்கீங்க? விக்ரம், என்ன விக்ரம், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவற? அம்மா, எனக்கு ஒரு உண்மை தெரியணுமா? இன்னைக்கு இந்த தாலி செயின வாங்குனது யாருமா? என்னடா டே விக்ரம், இந்த தாலி செயின் யாருதுன்னே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இத யார் வாங்குனதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ப்ரோ, இல்லம்மா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்கும் போதே நீங்க யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க அதை பத்தி வாயே திறக்கல. அப்படின்னா என்ன? இந்த தாலியை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இந்த தாலிக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குமா? ஆனா நீங்க யாருமே அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்கம்மா. மேடம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம், உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும் மேடம். இல்லனா நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடும். போனா காவேரி எங்க காணோம்? நீ மட்டும் தனியா வந்துட்டு இருக்க. அமுதாவை தாங்க கூட்டிட்டு வர சொன்னேன், ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்களோ என்னவோ. ரெஸ்ட் ரூமா? நமக்கு தெரியாம அவங்க ரெண்டு பேரும் வேற ஏதாவது பிளான் போடுறாங்களா? அண்ணா, நீங்க அண்ணி கூட்டிட்டு காருக்கு போங்க, நான் காவேரி கூட்டிட்டு வந்துறேன். வா போலாம். உங்களுக்கு சிவாயா மேல டவுட்டா இருக்குன்னு கூட சொன்னீங்கல்ல மேடம். உங்களுக்கும் முருகானனுக்கும் கல்யாணம் நடந்த போட்டோ கூட இருக்கு மேடம், அதை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் மேடம். ஐயோ விக்ரம், நான் ஏன் உங்ககிட்ட சொல்லாம மறைக்க போறேன்? சத்தியமா சொல்றேன், நீ தாலிய பத்தி கேட்டத நான் மறந்தே போயிட்டேன். இப்ப நீ கேட்கும் போதுதான் எனக்கு அது ஞாபகமே வருது. இப்ப என்ன, உனக்கு இந்த தாலியை பத்தி தெரியணும் அவ்வளவுதானே? நீ அதை என்கிட்ட கொடு, நான் விசாரிச்சு சொல்றேன். ஒன்னும் தேவையில்லம்மா, ஒன்னும் தேவையில்ல, நானே கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, இந்த தாலி எந்த கடையில விற்பனை ஆச்சோ அந்த கடையிலே நான் போய் எல்லா டீடைல்ஸையும் விசாரிச்சிட்டேன். இந்த தாலிய நீங்க தான் வாங்கியிருக்கீங்க. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. நானா? நான் எப்ப போய் வாங்கினேன்? இல்ல விக்ரம், நீ ஏதோ தப்பா சொல்ற, நான் இந்த தாலி செயின வாங்கவே இல்ல. இல்லம்மா, நீங்க தான் வாங்கியிருக்கீங்க. அம்மா, நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இல்ல விக்ரம், நான் வாங்கினதா எனக்கு ஞாபகமே இல்ல. அந்த கடைக்காரங்க தான் ஏதோ பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நீ அத நம்பாத. அம்மா, அம்மா இல்ல, அவங்க பொய் சொல்லல, இப்ப நீங்க தான் பொய் சொல்றீங்க. இந்த தாலி செயினா என்னோட பேர்ல, விக்ரம்ன்ற பேர்ல தான் வாங்கியிருக்கீங்க. என்னோட பேர்ல இத வாங்கியிருக்கணும்னா இங்க யாரு வாங்கியிருப்பா? கண்டிப்பா நீங்க தானே வாங்கியிருப்பீங்கம்மா. உங்களை விட்டா வேற யார் என் பேர்ல வாங்கியிருப்பாங்க?
ராத்திரி மேடத்துக்கு இன்னைக்கு நடந்தது எல்லாம் மறந்து போச்சு. இனிமே அவங்களுக்கா ஞாபகம் வந்தாதான் உண்டு. முருகானனும் மேடமும் எப்படியாச்சும் சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சா இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன சொல்லி முருகானனை இவங்க ஹஸ்பண்டுன்னு ஞாபகப்படுத்துறது? மேடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேடம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். நீங்க கூட சென்னைக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறதா சொன்னீங்கல்ல மேடம். இல்ல விக்ரம், நான் வாங்கல, சத்தியமா சொல்றேன், நீ என்ன நம்பு. சரி, அப்ப நீங்க தான் வாங்குனீங்களா இத? விக்ரம், இந்த தாலியை வாங்கினதே நீதான். மகானிக்கு தாலி பிரிச்சு கோக்கும்போது நீதான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண, ஆனா நீ அதை மறந்துட்ட. இந்த உண்மையை கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத கையேறு நிலையில நாங்க நின்றுட்டு இருக்கோம். என்ன பண்றது? டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும், இல்லனா உன் உயிருக்கு தான் ஆபத்து. விஜய், என்னடா இப்படி முழிச்சுக்கிட்டே இருக்க? சொல்லு, நீ வாங்கினியா இத? இல்ல ப்ரோ. பாருங்க, அவனும் வாங்கல, நானும் வாங்கல. அப்படின்னா யாரு? நீங்க தானே வாங்கியிருக்கணும் இத. மா சொல்லுங்கம்மா, நீங்க தானே இதை வாங்கியிருக்கணும். விக்ரம், அதான் நான் சொல்றேன், நான் வாங்கலன்னு. அப்புறம் ஏன் மறுபடியும் மறுபடியும் என்கிட்டயே கேக்குற? சரிம்மா, நீங்க வாங்கல, அப்ப இதை யாரு வாங்கினா? உங்கள யாருக்குமே தெரியாம இருக்காது, சொல்லுங்க தயவு செஞ்சு. இல்ல, இந்த செயினுக்கு கால் முளைச்சு அதுவாவே நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா? சொல்லுங்கம்மா. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா நீங்க யாருமே என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. அதனாலதாம்மா இந்த தாலிக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா தயவு செஞ்சு சொல்லுங்க, இந்த தாலி செயினை நீங்க எதுக்காக வாங்கினீங்க, யாருக்காக வாங்கினீங்க? இல்ல விக்ரம், நான் சத்தியமா சொல்றேன், இந்த தாலிய நான் வாங்கல, இது யாரோட தாலினே எனக்கு. நிறுத்துங்கம்மா, இந்த தாலி யாரோடதுன்னு தெரியாதுன்னு மட்டும் நீங்க யாருமே சொல்லாதீங்க. மேடம், அப்போ இன்னைக்கு நடந்த எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க எனக்கு போன் பண்ணி வர சொன்னது, முருகானனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை பத்தி பேசினது, இது எதுவுமே ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? அப்போ இதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம்? அமுதா, இந்த போட்டோவை எப்படி மறக்க முடியும் என்னால? அப்போ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட சொன்னதும் ஞாபகம் இருக்கணும் மேடம். மட்டும் எப்படி மேடம் தனியா மறந்தீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம், ஞாபகத்துக்கு வரும். அமுதா, நான் அதை மறந்தாதானே ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும். அதான் என் மனசுல பச்சை குத்துனா மாதிரி பசுமையா பதிஞ்சிருக்கேன். பசுமையா பதிஞ்சிருக்கா? என்ன மேடம் சொல்றீங்க, எல்லாமே பசுமையா இருக்கா? அப்புறம் ஏன் மறந்த மாதிரி நடந்துகிட்டீங்க? டாக்டர் வேற உங்களுக்கு மறந்து போன விஷயம்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வரப்போகுது, அதுக்கான அறிகுறி தான் இந்த ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அவர் ஏன் அப்படி சொல்லணும்? அமுதா, அவர் அப்படி எதுவும் சொல்லலை, நான் தான் டாக்டர் கிட்ட அப்படி சொல்ல சொன்னேன். என்ன மேடம் சொல்றீங்க, நீங்க சொல்ல சொன்னீங்களா? தெரிஞ்சும் அவரே அதை வெளியே காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்காரு. முருகங்கிற பேர்ல இருந்த விக்ரம கொலை பண்ண வந்தவங்க யாரு? என்ன கடத்திட்டு போய் கொலை செய்ய பார்த்தவங்க யாரு?
இப்படி நடிச்சிட்டு இருக்கேன். அமுதா, முக்கியமா சிவா அண்ணன் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். அவர் ஏன் என்னை பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு? அதை கண்டுபிடிச்சிட்டா என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிரும். இந்த தாலி செயினை என்னோட ரூம்ல இருந்து தான் நான் எடுத்தேன். இந்த தாலி செயின் என்னோட பேர்ல விற்பனை இருக்குது. அப்படின்னா இந்த தாலிக்கு எனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம்? அது எப்படி உங்களுக்கு தெரியாம போகுமா? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா, இல்ல இந்த தாலி செயினை நீங்க தான் வாங்குனீங்களா இல்ல வேற யாராவது வாங்கினாங்களான்னு எனக்கு குழப்பமாவே இருக்குது. ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. இந்த தாலி செயினுக்கும் அந்த மகான்ற பேர் கொண்ட பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்னமா பாக்குறீங்க? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த தாலின்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இதுல நிறைய சென்டிமெண்ட்ஸ் அடங்கி இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் யாரும் இத முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்காக எல்லாம் தாலி செயினா வாங்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த மகான்ற பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பழக்கமான பொண்ணாதான் இருந்திருக்குமா? ஒன்னு, நான் அவங்களை காதலிச்சிருக்கணும். அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போயிருக்கணும். அண்ணா, என்னாச்சு? போறாரு. ரெண்டு, இல்லைன்னா அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பேசி எனக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருந்திருக்கணும். இல்லைன்னா இந்த தாலி செயின் வாங்குற அளவுக்குலாம் போயிருக்காதுமா? இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடந்திருக்கணும். தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? மா சொல்லுங்கம்மா, இங்க என்ன நடந்துச்சு? யார் அந்த மகா? டேய், நீயாவது சொல்றா, யார் அந்த மகா? நான் சொல்றேன் ப்ரோ, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அது யாரு என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். வேண்டாம் ஐயா, என்ன நம்பு ப்ரோ. வேண்டாம், உங்களை எல்லாம் நம்பவே முடியாதுடா. உங்க எல்லாருக்கும் மகான்னா யாருன்னு நல்லா தெரியுது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட அதை சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ப்ரோ, அது என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுமாடா விஜய். இந்த சின்ன விஷயத்தை கூட ஏன்டா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்னடா நான் தப்பண்ண? ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. டேய் விஜய், அந்த பொண்ணு என் கனவுல வந்து என்ன சொன்னா தெரியுமாடா? என் பேரு மகா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாடா அவ. எனக்கும் அவங்களோட குரல் நல்ல அறிமுகமான மாதிரி தான்டா இருக்குது, ஆனா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியலடா அவளை. எவ்வளவோ யோசிச்சு யோசிச்சு நானும் பாக்குறேன். எனக்கு அவளோட அந்த குரல் தான் நல்லா பழக்கமா இருக்கே தவிர, அவளோட முகமோ அவளோட மத்த எந்த அடையாளமே எனக்கு ஞாபகம் வரலடா. அப்புறம் அவளே நான் கோவில்ல தான் இருக்கேன், என்ன அங்க வந்து பாருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு வேற என்கிட்ட சொல்றான். நானும் அவசரமா கோவில் கோவிலா போய் பாக்குறேம்மா. அவளும் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் அப்படியே அவ பக்கத்துல போய் மகான் சொல்லி கூப்பிடுறேன். அவ என் பக்கம் திரும்பும் போது அந்த கனவு சட்டுன்னு கிளஞ்சு போச்சு.
அப்படியே நான் கண்ணு முழிச்சு பார்த்தா இந்த தாலி செயினிய கண்ணு முன்னாடி கிடந்துச்சுடா. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தாலிக்கும் அந்த மகான்ற பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு. இந்த தாலி அந்த மகாக்கு சொந்தமானதுன்னு தோன்ற அதே நேரத்துல அந்த மகா எனக்கு சொந்தமானவன் என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த பேருதான், அந்த குரலும் எனக்கு ரொம்ப நெருக்கமான மாதிரி இருக்குடா. ஆனா அவளோட முகம் மட்டும் எனக்கு நினைவுக்கு வரவே மாட்டேங்குது. நானும் மண்டையை போட்டு எவ்வளவோ குழப்பி பார்த்துட்டேன், ஆனா அந்த முகம் மட்டும் என் நினைவுக்கு வரவே மாட்டேங்குதுடா. உங்களுக்கு தெரியும் மகா யாருன்னு, ஆனா நீங்க தான் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப வலியா இருக்குது. ஏன் நீங்க இதை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ. நந்தினி, நீ எதிர்பார்த்து காத்திருந்த இடம் வந்துருச்சு. இப்ப நீ சரியா காய் நகத்துனா விக்ரமோட சொத்து மொத்தத்தையும் உன் கைக்கு கொண்டு வந்துடலாம். ஸ்டார்ட் பண்ணு. விக்ரம், நீ இப்ப சொன்ன அத்தனையும் உண்மை. எல்லாம் 100% உண்மை. நீ சொன்ன மாதிரி அந்த மகா யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். போனா என்னங்க அமுதாவ போற வழியில அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடலாமா? என்னங்க கேள்வி இது? பின்னா அமுதாவ நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போக முடியும்? வீட்லயே விட்டுறலாம். சிவா கேட்டல, நேரா நம்ம வீட்டுக்கு போயிடாத, காளிமுத்து வீட்டுக்கு போ. சிவா, என் நடவடிக்கை எல்லாம் சுத்தமா மாறி போச்சு. அவரை மேல அன்பா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ அவர் பண்றதெல்லாம் எனக்கு எதிராவே இருக்கு. அண்ணன் என் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியலையே. காவேரி ஏன் நம்மள ஒரு மாதிரியா பாக்குறா? அவ பார்வைய தப்பா இருக்கே. சிவா அண்ணன் நம்ம மேல டவுட் படுற மாதிரியே தெரியுது. ஏதாவது பேசி அவர் சிந்தனைய டைவர்ட் பண்ணுவோம். அண்ணி, எனக்கு முருகனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ண வரைக்கும் தான் அண்ணி ஞாபகமே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே மறந்துருச்சு அண்ணி. நீங்க காலையிலேருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுங்களா? நான் வேணா எனக்கு ஞாபகம் வருதான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அண்ணி. நல்ல ஐடியா தான், சொல்கிறேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, மேடம், நான் நினைச்சதை விட நீங்க பெரிய புத்திசாலியாவும் தைரியசாலியாவும் இருக்கீங்க மேடம். என்ன காவேரி, உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையா? அப்போ இது ஞாபகம் இருக்கான்னு பாரு. நீ காலையில கிளம்புறப்ப நம்ம மார்க்கெட் கடையோட அக்கௌண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அமிச்சனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அண்ணி சாரி அண்ணி, அதுவும் எனக்கு ஞாபகத்திலேயே இல்லை அண்ணி. சரி, இது ஞாபகம் இருக்கானு ட்ரை பண்ணி பார்க்கலாம். போனா அதாவ எல்லாத்தையும் மறந்துட்டால, அப்புறம் எதுக்கு நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்க? டாக்டர் அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ அதை விட்டுட்டு வேற ஏதாவது விஷயம் பேசுமா?
சாரி அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருந்தும் உங்ககிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. என்ன பண்ணுறது, உங்ககிட்டயே இப்படி நடிக்க வேண்டியதா போச்சு. என்னை சுற்றி நடக்கிற மர்மத்தை நான் கண்டுபிடிக்கணும்னா நான் இப்படி தான் நடிச்சாகணும். எனக்கு வேற வழி தெரியல. சாரி அண்ணி. ஐயா, காரை இங்கேயே ஸ்டாப் பண்ணிருங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். ஏன் அமுதா, ஏன் இங்கே இறங்குற? வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். இல்லை பரவாயில்லங்கய்யா, வீடு பக்கத்தில் தான் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். சரி சிவா, காரை கொஞ்சம் ஓரம் கட்டேன், அவன் இறங்கிட்டான். இல்லை விக்ரம், அது நல்லா இருக்காது. நீ இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அவ கோயிலுக்கு வருவா. நீ எந்த கோவில்ல வச்சு முத முதல்ல மகாவை பாத்தியோ அதே கோவில்ல வச்சு நாளைக்கு அவளை பாரு. நான் அப்பா அம்மாவோட இப்ப பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சார். இன்னும் ஒன் ஹவர்ல உங்க வீட்டுல இருப்பேன். நான் இன்னும் ஷார்ப்பா ஒன் ஹவர்ல அங்க இருப்பேன் சார். மத்த எல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நான் வச்சுட்டுமா?